இப்போது ஸ்கீம்ஸ் ஆர் ப்ரோக்ராம் இஸ் ரிலேட்டட் டு ஹையர் எஜுகேஷன் பற்றி பார்க்கலாம் ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறைய வந்து மீன் லைக் ப்ரோக்ராம்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நிறையா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க எதுக்காகனா ஹையர் எஜுகேஷனை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக லைக் குவாலிட்டி வைஸ் ரிசர்ச் வைஸ் அவங்களுக்கு ஃபண்ட் வைஸாக வந்து அவங்க எப்படிலாம் வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நேஷ்னல் ரிசர்ச் ப்ரொஃபஸர்ஷிப் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் இது என்னென்னா ஒரு நாலேஜபிள் பர்சனுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஹானர் ஒரு டிஸ்டிங்விஷ்டு ஒரு அக்கடமிஷ் அகடமிக்கில் இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த காக தான் இந்த ஸ்கீம் இருக்குது இது வந்து என்ஆர்பின்னு சொல்கிறாங்க அடுத்து ப்ராக் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கீம்ஸ் ஆஃப் இன்டக்ரேட்டிங் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் இன் த மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் டெக்னிக்கல் அண்ட் ஒகேஷ்னல் எஜுகேஷன் நைன்டீன் நைன்டி நைன் டூ தௌசண்ட் இது என்னென்னா ஒரு ஃபிஃப்டி ஸோ வந்து கண்ட்ரியில் வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம இந்தியா கண்ட்ரியில் வந்து நிறைய ஸ்டார்ட் பண்ணுறாங்க நிறைய இருக்குது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசேபிளி இருக்கக்கூடிய நபர்களுக்காக அவங்க ஹையர் எஜுகேஷன் வந்து பண்ணணுங்கிறதுக்காக இதை அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க அதாவது ஆரம்பிக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராமி டூ தௌசண்ட் டூ அதாவது டிஇக்யூஐபி இந்த ஸ்கீம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் தான் பண்ணுறாங்க இன் டூ தௌசண்ட் டூவில் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராமே ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூவாக வச்சுருக்காங்க இந்த யார் வந்து அசிஸ்டன்ஸ் பண்ணுறாங்கன்னா வேர்ல்ட் பேங்க் அண்ட் ஃபேஸ் த்ரீ வந்து கம்ப்ளீட்டாக லான்ச் ஹெல்ப் பண்ணது எல்லாமே வந்து வேர்ல்டு பேங்க் தான் ஸோ இது எதுக்காகன்னா பாலிடெக்னிக்ஸ் இருக்குதுல்ல இதில் இந்த அப்கிரேட் பண்ணுறதுக்காக மேம்படுத்துறதுக்காக அடுத்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் இ லைப்ரரி டூ தௌசண்ட் சிக்ஸ் இது வந்து ஆன்லைன் போர்ட்டலில் அதாவது எல்லாருமே வந்து ஒரு குவாலிட்டியான கண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கணும் டிஜிட்டல் ஃபார்மேட்டை அப்படிங்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் இது வந்து உள்ளே வந்திருக்கு இ லைப்ரரி உள்ளே கொண்டு வர்றாங்க இது எதுக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அப்புறம் வந்து ப்ரீமியர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லாம் இது யூஸ் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ருஷ் ருசான்னு சொல்லிட்டு அதாவது ராஷ்ட்ரிய உஷ்தார் சிக்ஷா அபியன் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுக்காக அப்படின்னா ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் அஃபிலேட்டட் காலேஜஸில் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயங்களை வந்து கொண்டு வரணும் ஹையர் எஜுகேஷனில் கொண்டு வரணுங்கிறதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் பண்ண ஒரு ஸ்கீம் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் அதில் லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் அதே மாதிரி இதனால் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் காம்படிட்டிவ் ஆன ஒரு எஜுகேஷன் கிடைக்கணும் அதாவது கிராஜுவேஷன் லெவலில் போஸ்ட் கிராஜுவேஷன் அண்ட் பிஹெச்டியில் இருக்கணுங்கிறதுக்காக இந்த கர்டிகுலர் ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்காக இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா இஸ் டு ஃபார்ட்டி ரேஷியோவில் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்காகவும் அண்ட் ஃபார்ட்டி ஐ மீன் நைன்ட்டி இஸ் டு டென்க்கு ரேஷியோவில் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்லேயும் ப்ளஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபார் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து வந்து அந்த ரேஷியோஸ் ஃபண்டிங் கொடுத்துட்ருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸோ அடுத்து போயிடலாம் ஸோ இப்போ பார்த்ததெல்லாம் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீன் வரைக்கும் பார்த்த ஸ்கீம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இருக்கிற ஸ்கீம்ஸ் பார்த்தோம்னா ஸோ ஸ்கீம்ஸ் ஆஃப் பண்டிட் மதன் மோகன் மலாவியா நேஷ்னல் மிஷன் ஆன் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சிங் பி ட்ரிபிள் எம் என்டபுள் இது டூ தௌசண்ட் அண்ட் ஃபோர்டீனில் வந்தக்கூடிய ஸ்கீம் இந்த ஸ்கீம் உடைய முக்கியமான பங்கு என்னென்னா இன்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரதுக்காகவும் சேஞ்சஸ் வந்து பாசிட்டிவான ஒரு ஒரு குவாலிட்டியான ஒரு டீச்சிங் ஸ்டாஃப்ஸை கொண்டு வரதுக்காகவும் அது குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ரெண்டுத்துலையுமே ஃபோக்கஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் வைக்கிறதுக்கான டீச்சர்ஸவுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சுவாமி விவேகானந்த ஸ்காலர்ஷிப் ஃபார் சிங்கிள் கேர்ள் சைல்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அதாவது யூஜிசி வந்து ஒரு புது ஸ்கீம் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த ஸ்கீம் எதுக்காகனா சோஷியல் சயின்ஸில் வந்து ரிசர்ச் அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இதோடைய காஸ்ட் வந்து காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு டைரக்ட் காஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஹையர் எஜுகேஷனில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலியில் ஒரே ஒரு பொண்ணு கேர்ள் சைல்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த ஸ்கீம் அமைஞ்சிருக்கு ஸோ அதாவது எஸ்பெஷலி ஃபார் சச் கேர்ள்ஸ் ஹூ ஹேப்பன் டு பி த ஒன்லி கேர்ள் சைல்டு இன் தேர் ஃபேமிலி ஒரே ஒரு பொண்ணு அந்த குடும்பத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா உனாத் பாரத் அபியான் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இந்த ஸ்கீம் வந்து கனெக்டட் டு த யாருன்னா லோக்கல் கம்யூனிட்டிஸில் இருக்கவங்களுக்காக இந்த ஸ்கீம் ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யாருக்கும் இது என்ன பண்ணுறாங்கன்னா ஐஐடி ஐஐஎஸ்இஆர்எஸ் என்ஐடிங்கெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா வில்லேஜஸ் அடாப்ட் பண்ணி இந்த டெக்னாலஜி வந்து ரூரலுக்கு ரீச் ஆகிற மாதிரி ஸோ தான் சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் ஏற்படணுங்கிறதுக்காக பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷனோடு பண்ணுறாங்க ஸோ இதுதான் இதோடைய பெரிய சக்ஸஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் ஸ்டடிஸ் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அதாவது நேஷ்னல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் இதுக்கு கீழே இந்த டிப்ளமா அண்ட் அட்வான்ஸ் டிப்ளமா இந்த மாதிரி பல மல்டிப்புள் கோர்சஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபார் பேச்சுலர் டிகிரி இது எதுக்காக அப்படின்னா எம்ப்ளாயபிலிட்டி ஃபார் யூத் அதாவது இளைஞர்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டும் அது மல்டி என்ட்ரி அண்ட் மல்டி எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கொண்டு வரதுக்காக இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஸ்வாம்னு சொல்லுவாங்க எஸ்டபிள்யூஏ ஒய்ஏஎம் சுவாம்னு சொல்லுவாங்க இது இதுக்கு பேர் என்னென்னா மேசு ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸாக இது ப்ரொவைட் பண்ணுறாங்க இது கண்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபார் அக்கடமிக் ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்திருக்க ஒரு விஷயம் ப்ளஸ் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து என்ன பண்ணுதுன்னா இன்ஜினியரிங் ஹியூமானிட்டிஸ் சோஷியல் சயின்ஸ் இந்த மாதிரி பல கோர்ஸஸ்க்கு வந்து ஒரு லார்ஜரான ஒரு லைக் மாசுவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் குவாலிட்டி ரினையன்சஸ் இனிஷியேட்டிவ் இதில் பா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் என் க்யூஆர்ஐன்னு சொல்கிறாங்க எதுக்காகனா ஜஸ்ட் குவாலிட்டி அஷ்யூரன்ஸும் அதாவது ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்காக இட் இஸ் அ இனிஷியேட்டிவ் ஆஃப் யாருக்குன்னா நாக் தான் இதை இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க என் கியூஆர்ஐய நாக் இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க அதாவது நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் கவுன்சில் தான் இதை வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இஷான் உதே டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இது எதுக்குன்னா நார்த் ஈஸ்ட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க லான்ச் பண்ணுறாங்க யாருன்னா யூஜிசி அதாவது இதே மாதிரி இஷான் விகாஸ் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இருக்குது இதுவும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொண்டு வந்த பிளான் தான் இது இது எதுக்காகனா இந்த வெக்கேஷன் பீரியட் இருக்கும் பார்த்திங்களா அகடமிக் அந்த நேரத்தில் வந்து அதோடைய அகடமிக் வே வந்து இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக ஒரு க்ளோஸ் கான்டாக்ட் வித் ஐஐடி என்ஐடி அண்ட் ஐஐ எஸ்இஆர்எஸ் இவங்க கூடலாம் அந்த ஒரு ஒரு லைக் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே ஒரு அகடமிக்கை பேஸ் பண்ணார் ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறதா இந்த பர்டிகுலர் அக எக்ஸ்போஷர் கொடுக்குறதுக்காக வந்தது தான் இந்த இஷான் விகாஸ் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கேம்பஸ் கனெக்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இது பார்த்திங்கன்னா இது எது கீழே வருதுன்னா நேஷ்னல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஸ்கீமில் வருது அதாவது என்எம்இஐசிடின்னு சொல்கிறாங்க அதாவது குவாலிட்டியான கண்டென்ட்டை வந்து கொடுக்கணும் அது அஸ் வெல் அஸ் ப்ரொவைடிங் கனெக்டிவிட்டி டு இன்ஸ்டியூட்ஸ்க்குமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்தது தான் கேம்பஸ் கனெக்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஸோ இதுக்கு மேலே டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்த ஸ்கீம்ஸை கவர் பண்ணலாம் ஸோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் பார்த்தீங்கன்னா யூஏஒய் அதாவது உஷ்தார் ஆவிஷ்கார் யுஜ் யோஜனான்னு சொல்லியிருக்கு இது வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்தது இது எதுக்காகனா இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக இருக்கக்கூடிய ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ரிசர்ச்சஸ் ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஸோ இதனால குளோபல் மார்க்கெட்டில் இண்டஸ்ட்ரி இந்தியன் இண்டஸ்ட்ரி வந்து நல்ல காம்படிட்டிவ்வாக இருப்பாங்கிறதுக்காக தான் இந்த யோஜனா அடுத்து பார்த்தீங்கன்னா குளோபல் இனிஷியேட்டிவ் ஆஃப் அகடமிக் நெட்ஒர்க்ஸ் அதாவது கியான் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஜிஐஏஎன் இது எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மீன் லைக் பெஸ்டை அகடமிக்க அகடமிக்கில் இருக்கவங்களும் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்களையும் வந்து க இன்ட்ராக்ட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது இன் இன்டர்நேஷ்னல் நாலேஜை வந்து எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வரதுக்காக தான் இந்த கியான் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கௌஷல் கேந்திராஸ் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது பிஜி பண்ணுறோம்ல போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் பண்ணுறவங்களுக்காக ஒரு கொண்டு வந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இதனால் ஒரு ஏரியாவில் அதாவது இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி இருக்க ஏரியாவில் நம்மளால் ஸ்பெஷலைஸ்ட் ஆக முடியும் ஸோ அதில் இருக்கக்கூடிய இன் இன்ஸ்ட அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன் அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெடாககி அசஸ்மெண்ட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் அது எஜுகேஷன் ட்ரெய்னிங் அண்ட் ட்ரெயின்டான ஒரு ஃபேக்கல்ட்டி அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டெவலப் ஆகும் சொல்லு ஸோ தட் தொழில் முனைவோர் வந்து இதில் வந்து நல்லபடியாக பயனடைவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இது அடுத்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரிண்ட் ஸ்கீம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இதுவும் வந்து எம்ஹெச்ஆர்டி அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ண ஒரு ஸ்கீம் தான் இது கொண்டு வந்த கொண்டு வந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கீம் தான் இது ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஐ முதல்ல டொமைன் ஐடென்டிஃபை பண்ணி இந்த டெக்னாலஜிக்கிறத டென் டெக்னாலஜி ஐடென்டிஃபை டொமைன் பண்ணுறாங்க ஸோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி இதுக்கான அட்ரஸ் பண்ணுறதுக்காக இது கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இம்பேக்ட்ஃபுல் பாலிசி ரிசர்ச் இன் சோஷியல் சயின்ஸ் அதாவது இம்ப்ரெஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் இது எல்லாமே டூ தௌசண்ட் எயிட்டீனில் வரக்கூடிய ஸ்கீம்ஸு ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அத அரவுண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த ஸ்கீமில் வந்து உள்ளே கவர் ஆகுது ஃபார் டூ இயர்ஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்து அவார்ட் பண்ணுறாங்க இதில் வந்து எதுக்காக அப்படின்னா இந்த ரிசர்ச்சே ஒரு பாலிசி மேக்கிங் கொண்டு வரதுக்காக ஸோ இது ஒரு வெப்போர்ட்டலான ஒரு ஸ்கீம் இது அடுத்து பார்த்தீங்கன்னா ரீ வைட்டலைசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சிஸ்டம் இன் எஜுகேஷன் அதாவது ஆர்ஐஎஸ்இ டூ தௌசண்ட் எயிட்டீன் இது என்ன பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு லோ காஸ்ட் ஃபண்ட் கொண்டு மீன் லைக் டூ கவர்மெண்ட்டை வந்து ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் கொண்டு வரதுக்காகவும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் லைக் ஐஐடி ஐஐஎம் என்டிஎஸ்ஐ ஐஎஸ்இஆர் இ வந்து லைக் க்ரோட்ஸ் கணக்கில் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ்க்குள்ளே ஒரு நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வர்றதுக்காக கொண்டு வந்த இதுதான் வந்து ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் ரிசர்ச் ஃபெலோஷிப் பிஎம்ஆர்எஃப் டூ தௌசண்ட் எயிட்டின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா டேலண்ட்டான இருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கு பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க யாருன்னா ஐஐடி அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸோ இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரிசர்ச் மூலிமா ஒரு நேஷ்னல் பேஸ்ட் ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க அவங்களுக்கான ஃபெலோஷிப்ஸ்க்காக அமௌண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க ஸோ அவங்களுடைய ரிசர்ச் பேஸ் பண்ணி அவங்களுக்கு மேக்சிமமாக டூ லேக்ஸ் பர் இயர் கூட கொடுப்பாங்க பேஸ்ட் ஆன் அவங்களுடைய ஒர்க் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் வந்து செவன்ட்டி தௌசண்ட் செவன்ட்டி தௌசண்ட் தருவாங்க தேர்ட் இயர் வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் இயர் அப்போ எயிட்டி எயிட்டி தௌசண்ட் வந்து அந்த ஃபெலோஷிப் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தருவாங்க ஸோ அதுதான் இந்த ஸ்கீம் வந்து சொல்லிட்டு இதான் முன்னாடி ரிசர்ச் வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் ஸ்கீம்ஸை சொல்லியிருந்துருப்பாங்க ஸோ இதோடைய அப்ஜெக்ட் என்னென்னா ஆல் குவாலிட்டி ஆஃப் த ரிசர்ச் அதோடைய நார்ம்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷனோட இன்ஸ் இந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காகவும் அடுத்து வந்து அகடமிக் அண்ட் எக்ஸாமினேஷன் ரிஃபார்ம்ஸ் ஏற்படுத்துறதுக்காகவும் தென் வந்து நம்மளுடைய ரிசர்ச் வந்து வேர்ல்டிலே பெஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஃபண்டிங்கெல்லாம் பண்ணுறாங்க ப்ளஸ் குவாலிட்டியான ஒரு ஃபேக்கல்ட்டிஸ் அடிக்குவேட்டாக நமக்கு வேணும் ஸோ அதுக்காகவும் ஸோ கெப்பாசிட்டி பில்டிங் அட் ஆல் த லெவல்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வேணுங்கிறதுக்காக அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் டார்கெட்ஸை ரீச் பண்ணுறதுக்காக ஸோ தட் நியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டு வரதுக்காகவும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காகவும் அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பின்தங்கிய இடங்கள் அதாவது ரூரல் ஏரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய இடங்கள் இல்லை எல்லாத்துலேயுமே ஒரு குவாலிட்டியான ஒரு இன்ஸ்டியூஷன் கொண்டு வரணும் அதாவது அன்சர்வ்டாக இருந்தாலும் சரி டிசர்வ்டு ஏரியாஸாக இருந்தாலும் ரீச் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ரிசர்ச் ஃபெலோஷிப் டூ தௌசண்ட் எயிட்டின்னு வந்து அவங்க இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஸ்கீம்ஸ் நம்மளோட இந்த நெட் செட் இதில் வந்து ஹையர் எஜுகேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு ரிலேட்டடான கொஷ்டின்ஸ் எல்லாம் சொல்லி பார்த்துக்கலாம் ஓகே இல்லை இப்போது கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராமி இருக்குது பார்த்திங்களா அது எங்கே பார்த்துருனோம் அப்படின்னா யுஎன்யுஇபிஏ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம இந்த ஒரு பேக்கெட் டப்பாவில் பார்த்தோம்ல ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ சொல்லியிருக்க கெப்பாசிட்டி பில்டிங் ரிசர்ச் இருக்குதுங்களா அதுதான் வந்து என்யூஇபிஏ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ருசா அது வந்து பார்த்தோன்னா அதோட அப்ஜெக்ட் என்னென்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இ லேண்ட்ஸ் ஆல் ஆஃப் தீஸ் ஏன்னா வந்து ஹையர் எஜுகேஷன் அகாடமிக் ரிஃபார்ம் பண்ணணும் சொன்னது உண்மை தான் அதோட கன்வர்ஷன் அதாவது டு என்னேபிள் கன்வர்ஷன் ஆஃப் சம் ஆஃப் த யூனிவர்சிட்டி டூ ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸாக மாற்றணும் எதுக்காகனா நம்ம வேர்ல்டே பெஸ்ட்டாக இருக்கிறதுக்காக இருக்கணுங்கிறதுக்காக எல்லாம் ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸை கான்சன்ட்ரேட் பண்ணணுன்னு சொல்லிருந்தது ஆமாம் ட்ரூ ஸோ கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் for students ஃப்ரம் ரூரல் areas டு get ஆக்சஸ் to த பெட்டர் குவாலிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ் ஸோ ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காகவும் ஒரு பெஸ்ட் குவாலிட்டி ஒரு இன்ஸ்டிடியூஷன் கொண்டு வரதுக்காகவும் ருசாவோட மீன் லைக் இதில் வந்து தான் மெயின் அப்ஜெக்டிவ் அடுத்து பார்த்தீங்கன்னா 97 செவன் கொஸ்டினில் வந்து லோ காஸ்ட் ஃபண்டு டு கவர்மெண்ட் கொடுக்குன்னு சொல்லி யாருன்னு சொன்னதுனாவதும் இருக்கா ரைஸ் ஆர்ஐஎஸ்சி அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹானர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்காலர்ஸை வந்து ஹானர் பண்ணுறதுக்குன்னு நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்களா அது எது நாவதும் இருக்கு அவங்களுக்கு எதுனா வந்து நேஷ்னல் ரிசர்ச் ப்ரொஃபஸர்ஷிப் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் கொண்டு வந்தது எதுனா இஷான் உதே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ரேசிங் எஜுகேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி கொண்டு வர்றதுக்காக என்னெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒன்று வந்து ஸ்டூடண்ட்ஸ் ஆப்டிங் ஃபார் ஹையர் எஜுகேஷன் ஷுட் பி செலக்டட் ஆன் த பேஸ் ஆஃப் இன்டெலக்சுவல் டெஸ்ட் பேஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்போ தான் வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்டை வந்து வருங்கிறதுக்காகவும் இது வந்து உண்மை அடுத்து வந்து எசென்ஷியல் என்ன ஹையர் எஜுகேஷன் எது எசென்ஷியல் அப்படின்னா ஆக்குபேஷன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ரெண்டுமே இருக்கணும் வேலைக்கும் போகிற மாதிரி இருக்கணும் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்லையும் பண்ண தெரியணும் ஸோ ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் பி ஸோ இதோட கொஸ்டின் ஆன்சர் வந்து ஸ்கீம்ஸ் அண்ட் இந்த particular ஹெட்டிங்க்கு வந்து நம்ம முடிச்சுட்டோம் ஸோ அடுத்து வந்து upgradation of higher education uh, institute வந்து நம்ம பார்த்துடலாம்